Hello students, in this video 6th standard English unit 1 pose 1 sea turtles. So already you learned the concept in sea turtle. So now I will explain the book part exercise. Okay, so please take in your book and note this exercise. So in your book page number 94, you have to see, in the filling the table, given below. So first one it's completed. So pollution, what is mean by pollution? The affection of pollution, like what give, what will take the solution to control the pollution. Okay. So already give the answer in your book, like pollution and pollution nala varakudi effect enna appadina survival of sea turtles becomes difficult. Adhaadu kadalla valakudi uyirnangalukku adu uyir valradhu uyir valdal abingiradhu romba oru kashtamana seyala irukku. So adunala adukku nama panna vendiya oru solution enna solirukanga, reduce the uses of plastic, பிளாஸ்டிக். அப்போ நம்ம வந்து பிளாஸ்டிக் பயன்படுத்துறதை வந்து கம்மி பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதில் வந்து சொல்யூஷனாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இப்போ ப்ரெடேட்டர்ஸ் அப்படிங்கிறது என்ன, இவங்களால ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன, இந்த விளைவுகளை நம்ம என்ன செஞ்சால் அதை வந்து சரி பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம எழுதணும். ஓகேவா? அண்ட் அனதர் ஒன், ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ், மனிதர்களுடைய செயல்பாடால் என்ன விளைவுகள் நடக்குது, இதனால் வந்து யார் பாதிக்கப்படுறாங்க, ஸோ அந்த பாதிப்பு நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு சொல்யூஷன் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம எழுதணும். ஓகேவா? ஸோ அதை எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத இங்கே பாருங்கள். ஸோ லைக், ஸோ ப்ரெடேட்டர்ஸ் அப்படிங்கிறது என்ன, ஒரு அனிமல் வந்து இன்னொரு அனிமலை வந்து தன்னுடைய உணவுக்காக சாப்பிட்றது அப்படிங்கிறவங்கள தான் ப்ரெடேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதனால் நடக்கக்கூடிய எஃபெக்ட் என்ன, தே வில் ரிடியூஸ் தி நம்பர் ஆஃப் கேச்லிங். அது வந்து இந்த முட்டைகளெல்லாம் சாப்பிட்றதுனால அந்த கேச்சலிங், குஞ்சுகள் பொறிக்கிறதுடைய எண்ணிக்கை வந்து குறைவாகுது. இதுதான் வந்து அதனால நடக்கக்கூடிய ஒரு எஃபெக்ட், விளைவுகள். ஸோ அது நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், சொல்யூஷன் என்ன சொல்லியிருக்காங்க, வாலண்டீஸ் கேன் சேவ் ஹேச்சிலிங் ஃப்ரம் தம். அப்போ இந்த ப்ரெடேட்டர்ஸ்ல இருந்து அந்த முட்டைகளை வந்து எடுக்காம நம்ம மாதிரி, அதாவது வாலண்டியர்ஸ் வந்து அந்த கேச்சலிங்கை வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிறதான் இதனுடைய சொல்யூஷனாக கொடுத்துருக்கோம். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் ஒன், ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ், மனிதர்களுடைய செயல்பாடால் நடக்கக்கூடிய விளைவுகள் என்ன, தீஸ் வில் ஹர்ட் தேர் சர்வைவல், கடல்வாழ் உயிரினங்களுடைய அந்த வாழ்வாதாரம் வந்து பாதிக்கப்படுது. ஹர்ட் அப்படின்னா பாதிப்படைகிறது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ப்ளீஸ் ஷுட் பி கிவன் அவேர்னஸ், ரெஸ்ட்ரிக்ஷன் ஷுட் பி இம்போஸ்டு இன் தோஸ் ஏரியாஸ். ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன் ஷுட் பி இம்போஸ்டு இன் தோஸ் ஏரியாஸ், லைக் அந்த இடத்துல மனிதர்கள் நடமாடுறதை வந்து முதல்ல தடுக்கணும். எந்த இடத்துல வந்து இந்த விலங்குகள், கடல்வாழ் உயிரினங்கள் வாழக்கூடிய பகுதிகளில் மனிதர்கள் வந்து போகிறது, ஏன்னா நிறைய இந்த போட்டு இந்த மாதிரிலாம் பயன்படுத்துறதுனால தான் வந்து அந்த சீ டர்டில்ஸ் உடைய வாழ்வு வந்து வாழ்க்கை பாதிப்படைஞ்சிச்சு. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம அந்த பக்கம் போகிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ ப்ளீஸ் ரைட் இன் யுவர் புக். ஸோ பேஜ் நம்பர் 9, ஃபில் இன் த டேபிள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்கள் புக்குலேயே வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ரெடேட்டர்ஸ், ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்களுடைய எஃபெக்ட் என்ன, அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறது நான் கொடுத்துருக்கேன். ஸோ ப்ளீஸ் நோட் டவுன் இன் யுவர் புக். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், லைக் சி தேர்ட்டியில் இன் யுவர் பேஜ் நம்பர் 95, இன் யுவர் புக் பேஜ் நம்பர் 95 வொக்காபுலரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ சி இன் யுவர் புக் ஹியர் வொக்காபுலரி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ ஃபைண்ட் எனி ஃபைவ் வேர்ட்ஸ் ரிலேட்டட் டு சி ஃப்ரம் தி டெக்ஸ்ட் செக்ஷன் 1 and 2 வித் தம் பிலோ, தென் யூஸ் த வேர் டு ஃப்ரேம் த சென்டென்ஸ் ஆஃப் யுவர் ஓன். என்ன சொல்லியிருக்காங்க, செக்ஷன் 1லையும் 2லையும் ஏதாவது ஒரு வேர்ட்ஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி
அந்த வேர்டை யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் வந்து ஃபார்மேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், பீச் அப்படிங்கிற ஒரு வேர்டை செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வேர்டை வச்சு என்ன கிரியேட் பண்ணியிருக்காங்க பாருங்க. வி லைக் டு பிளே இன் தி சாண்டி பீச். நம்ம எல்லாருக்குமே வந்து கடற்கரை மணலில் விளையாடணும் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதே மாதிரி இப்போ நீங்கள் எல்லாரும் எழுதலாமா? ஸோ நவ் ஐ கிவ் சம் வேர்ட்ஸ் லைக் மெரைன், ஓசன், கோஸ்ட், ரெப்டைல் அண்ட் வாட்டர். ஸோ ஐ வில் கிவ் சம் வேர்ட்ஸ் லைக் மெரைன், ஓசன், கோஸ்ட், ரெப்டைல்ஸ் அண்ட் வாட்டர். ஸோ இந்த வேர்டை யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு சென்டென்ஸ் ஃபார்மேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம், ஓகேவா? ஸோ ஹியர், ஸோ சி லைக் பேஜ் நம்பர் 95 வொகாபுலரிக்கு நான் ஆன்சர் கொடுத்துருக்கேன். ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ப்ளீஸ் ரைட் இன் யோர் புக். ஆல்ரெடி இன் யோர் புக் பீச். ஸோ பீச் லைக் வி லைக் டு பிளே இன் தி சாண்டி பீச். அண்ட் செகண்ட் ஒன் ஐ கிவ் அனதர் ஒன் வேர்ட் மெரைன். ஸோ மெரைன் ஐ மேக் த சென்டென்ஸ் லைக் மை ஃபாதர் இஸ் அன் மெரைன் இன்ஜினியர். மை ஃபாதர் இஸ் அன் மெரைன் இன்ஜினியர். மை பிரதர் இஸ் அன் மெரைன் இன்ஜினியர். மை சிஸ்டர் இஸ் அன் மெரைன் இன்ஜினியர். ஜஸ்ட் யூ ஹவ் டு மேக் எனி அதர் சென்டென்ஸ். அண்ட் தேர்ட் ஒன், ஓசன். ஸோ சீ டர்டில்ஸ் லிவ் இன் ஓசன். சீ டர்டில்ஸ் லிவ் இன் ஓசன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், ஹோஸ்ட். So, coconut trees are found in the sea host. Coconut trees are found in the sea host. Reptiles. So, reptiles spend almost their entire life in the sea. Reptiles spend almost their entire life in the sea. Water. So, water like, say water. You have to make any other sentence. Just I give the answer like tortoise live in water. Tortoise live in water. Fish also live in water. You have to write any other sentence. Fish swim in water. Fish swimming in water. So just you have to make any other sentence. Okay, so write in your book. And next one. So vocabulary C. Enna solirukanga? C in your book. So vocabulary C like fill in the blanks with the words that convey the correct meaning of the சென்டென்ஸ். இங்கே வந்து ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ப்ரே ப்ரே, ஹோல் ஹோல், நைட் நைட், சென்ட் சென்ட், சி சி. ஸோ இதில் வந்து எது கரெக்டு அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணணும், ஓகேவா? ஸோ த டினி ஹேச்சிலிங் ஃபால். இந்த ப்ரே அப்படின்னா ப்ரேயர் பண்ணுறது, சரிங்களா? ஸோ ப்ரே இது வந்து உணவாகிறது. ஸோ இதுக்கான ஆன்சர் நான் நோட் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ளீஸ் நோட் டவுன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், டினி ஹேச்சிலிங் ஃபால் ப்ரே டு மெனி ப்ரெடக்டர்ஸ். செகண்ட் ஒன், sea turtles live their whole life in the sea. So first hole அப்படிங்கிறது என்னதுப்பா? அது வந்து துளைகள், ஓட்டைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது. So இந்த ஹோல்னா முழுமையான. And third one, the turtles come ashore only during the night. இரவு பொழுதுல தான் வரும், சரிங்களா? And predators follow the scent of the turtles to eat their eggs. ஸோ உன்னுடைய புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க? சென்ட் சென்ட். ஃபர்ஸ்ட் சென்ட் அப்படிங்கிறது மெசேஜை பாஸ் பண்ணுறது. செகண்ட் சென்ட் அப்படிங்கிறது ஸ்மெல், ஓகே? அண்ட் த ஃபிஃப்த் ஒன், த ஃபீமேல் டேர்டல்ஸ் லே எக்ஸ் அண்ட் கோ பேக் டு சி. ஃபர்ஸ்ட் சி என்ன கொடுத்துருக்காங்க? எஸ்இஇசி அப்படின்னா பார்த்தல். பட் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? சி கடலுக்கு போகும். அப்போ சி அப்படிங்கிறப்ப எஸ்இஏ. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ஸோ ப்ளீஸ் நோட் டவுன். And here I give some question and answer. Dear students, please note in your note. Okay, just you have to write in your note. So I give some 20 question. 20 question I have to frame and give the answer also. So please listen. So first question, where have you seen a tortoise? நீங்க எங்க tortoise பாப்பீங்க? I have seen a tortoise in zoo. நான் வந்து மிருக காட்சியில tortoise வந்து பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லலாம், ஓகேவா? நெக்ஸ்ட் question, which is the marine relative of tortoise? கடல் சார்ந்து வரக்கூடிய அந்த ஆமைகள் அப்படிங்கிறத என்ன சொல்லணும் நம்ம? சீ டர்டில். கடல்ல வாழக்கூடிய ஆமைகளை எப்படி சொல்லுவோம்? சீ டர்டில். அப்ப சீ டர்டில்ஸ் இன் தி மேரன் ரிலேட்டிவ் ஆஃப் your tortoise. Okay, and how many kinds of marine turtles are in the world? There are 7 kinds of marine turtles are in the world. There are 7 kinds of marine turtles are in the world.
And next question, how many of sea turtles are in found in India's coastal water? 5 sea turtles are found in India's coastal water. And fifth question, name the species found in our coastal water. The aloe redley, the loggerhead, the green sea turtle, the hawksbill and leatherback. And sixth question, which is the smallest species among them? The aloe redley is the smallest species among them. How much does the aloe redley weigh? The weigh up to, it's weigh up to 35 kilogram when fully grown. Which is the largest among them? The leatherback is the largest one. How much does the leatherback weigh? It weigh up to 700 kilogram. What do you mean by aripeda? Aripeda abdina ennadhu? So aripeda means moss nesting. Moss nesting means group a vandhu முட்டை இடுற இடம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க, சரிங்களா? அட் அ டைத்துல தௌசண்ட்ஸ் ஆஃப் ஃபீமேல் சீ டைட்டில்ஸ் வந்து நைட் டைமிங்ல வந்து கடற்கரையில வந்து அந்த முட்டைகள் இடும் இல்லையா, ஸோ அதுக்கு பேர் தான் வந்து மாஸ் நெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின், இன் இந்தியா வேர் டஸ் ஆரிபடா டேக் பிளேஸ்? ஸோ இந்த இந்தியாவில் ஆரிபடாஸ் பிளேஸ் எங்கே இருக்குப்பா? ஒடிசால இருக்கு. ஓகே, ஸோ இன் இந்தியா ஆரிபடா டேக்ஸ் பிளேஸ் இன் ஒடிசா. When two redleys come as of for nesting, எப்பொழுது வந்து அந்த ஆலிவ் ரெட்லி வந்து அந்த முட்டை இடுறதுக்காக வரும் அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. எப்போ வரும்? Between the month of January and March, female aloe redley come as of at night to lay their eggs. And 14th, how do the turtles swim? டர்டில்ஸ் வந்து எப்படி வந்து ஸ்விம் பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ த டர்டில்ஸ் ஃப்ரண்ட் பிளிப்பர்ஸ் எனபிள் இட் டு ஸ்விம். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ரெண்டு இது இருக்கு இல்லையா, அந்த பார்ட் தான் வந்து கடல்ல நீந்துறதுக்கு அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. வாட் இஸ் த சைஸ் ஆஃப் ஆலியூரெட்லி நெஸ்ட் கேவிட்டி? அதாவது ஒரு முட்டை இடுறதுக்கு அது எவ்வளோ தூரம் வந்து மணலில் குழி பறிக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ த சைஸ் ஆஃப் தி நெஸ்ட் கேவிட்டி இஸ் 45 சென்டிமீட்டர் டி. வாட் இஸ் த ஷேப் ஆஃப் ஆலியூரெட்லி எக்ஸ்? த ஷேப் ஆஃப் தி ஆலியூரெட்லி எக்ஸ் இஸ் தி டேபிள் டென்னிஸ் பால். ஹவு டு த ப்ரெடட்டர்ஸ் ட்ராக் த டர்டில்ஸ் நெஸ்ட்? அதாவது அந்த டர்டில்ஸ் நெஸ்ட்டை வந்து எப்படி வந்து அதை கண்டுபிடிக்கிறாங்க? தே ஃபாலோ த சென்ட் லெஃப்ட் பை த சீ டர்டில். அந்த சீ டர்டில் விட்டுட்டு போனா அந்த வாசனை, அது நடந்து போன பகுதி, அதனுடைய ஸ்மெல்ல வச்சுதான் அதோடைய முட்டை எங்க இருக்கு, அந்த முட்டையிட்ட அந்த இடம் எங்க இருக்கு அப்படிங்கறத பிரெடட்டர்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அண்ட் 18th one, what is the duration of incubation? அந்த முட்டையில இருந்து குஞ்சு வர்றதுக்கு எத்தனை நாட்கள் ஆகும் கேக்குறாங்க. ஸோ த டூரேஷன் ஆஃப் இன்குபேஷன் லைக் 45 to 60 டேஸ் லேட்டர். ஓகே, அண்ட் 19th question, How do the young hatchling come out? முட்டையில இருக்கக்கூடிய அந்த குஞ்சு ஆமைகள் எப்படி வெளியில வரும்? The young hatchling slash open the leathery egg shell with the help of a tiny egg tooth. Okay. And 20th, what is a great mystery? மிஸ்ட்ரினா என்ன சொன்னோம்? புதிர், மர்மம். இந்த லெசன்ல ஒரு மர்மமான செயல் அப்படிங்கிறது என்ன? After so many years in the sea, how they manage to find the same place where they want to lay their own eggs to a great mystery. அதாவது குஞ்சிலிருந்து போன அந்த சீ டர்டில் திருப்பி ரொம்ப நாளுக்கு அப்புறம், பல ஆண்டுகளுக்கு அப்புறம் அது எங்கே குஞ்சுவா பிறந்ததும் அதே இடத்துக்கு வருது இல்லையா, ஸோ அதுதான் வந்து ஒரு புதிரான ஒரு செயல் அப்படிங்கிறது இந்த ஸ்டோரியில சொல்லியிருக்காங்க. ஓகே, அண்ட் வாட் ஆர் த த்ரெட் அண்ட் ஃபேஸ்ட் பை தம் ஃபார் தயர் சர்வைவல்? லைக் அந்த சீ டர்டில்ஸ் வாழ்றதுக்கு நடக்கக்கூடிய அந்த தீய விளைவுகள் என்னென்ன? பொல்யூஷன், ப்ரெடட்டர்ஸ் அண்ட் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ், மாசுபடுத்துறதும் முட்டைகளை கலெக்ட் பண்ணுறவங்க, அட் த சேம் டைம் மனிதர்களால் நடக்கக்கூடிய சில செயல்முறைகள். ஓகே, ஜஜஸ் த சொல்யூஷன். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ஷுட் பி ப்ரிசர்வ்டு ஃப்ரம் ப்ரெடிட்டர்ஸ் அண்ட் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ், அவாய்ட் த யூசேஸ் ஆஃப் பிளாஸ்டிக். அண்ட் லாஸ்ட் கொஸ்டின், வை டஸ் இட் கேமோஃப்ளேஜ்? கேமோஃப்ளேஜ் அப்படின்னா என்னது? முட்டையை வந்து மறைச்சு வைக்கிறது, சரிங்களா? அதாவது பாதுகாப்பா மணலை போட்டு மூடி வைக்கிது, அதைத்தான் சொல்றாங்க. இட் கேமோஃப்ளேஜஸ் டு ப்ரொடெக்ட் இட்ஸ் எக்ஸ். ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ பிளீஸ் நோட் த கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்.
நெக்ஸ்ட் கான்செப்ட் டியர் ஸ்டூடண்ட் ப்ளீஸ் சி இன் யுவர் புக் பேஜ் நம்பர் 96 ஸோ லைக் யூஸ் தி க்ளூஸ் அண்ட் ஃபில் இன் தி கிராஸ்ப் வெசல்ஸ் ஸோ ஹியர் கிவன் த 6 க்வெஸ்சன் யூ ஹாவ் டு ஃபைண்ட் தி ஆன்சர் ஃபார் ஃபாலோயிங் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் திஸ் வேர்ட் ரைமிங்ஸ் வித் சீன் So the and second one, this animal has two horns and spotted hood. So like a third one, this is a huge sea animal. So huge means very big. Kadalla valakudiya very periya animal abdingrappa adi enna. And sound like hair. Shines brightly. Rhymes with a load. So here given a 6 picture, you have to find the correct. Word for the following question. Okay, so the first one answer C. Second question answer D. And third question bird. Fourth question hair. Fifth question sun. Sixth question road. So here you have to see the answer for the following question. This word rhymes with the scene like scene. Okay, and second one, this animal has two horns and a spotted hood like teeth. And third one, this is a cute sea animal. The answer, whale. Fourth one, sound like her. The answer is hair. And shine brightly. Brighter irukkirathu edhuppa sun. So answer is sun. And sixth one, rhymes with load, road. So you have to write the following pattern. Okay. So please write in your book. And next one, in your book page number 98. In your book page number 98, use grammar concept irukliya. So use grammar, making meaningful sentence from the table given below. So here, so see in your book, making meaningful sentence from the table given below. Ear turtle, turtles. So ear turtle is a single word, single like a turtles like plural form. So ear turtle like singular form, a turtles like plural form. So you have to make the following sentence to join the given word. Okay, so ear turtles is huge, ear turtle is huge. And another one, a turtle has flippers to swim. Like turtles, like have is a plural form. So you have to, turtles like have a connection with a land. And another one, turtles are found in hostile waters. Turtles are wonderful creatures. Turtles live in the sea. Okay, your turtle live in the sea also correct. And turtles are live in the sea. So here you see the answer for the question, like the meaningful sentence, singular and plural form. First question, a turtle is huge. A turtle has flipper to swim. Turtles live in the sea. Turtles have a connection with the land. Turtles are found in hostile water. And sixth one, turtles are wonderful creature. So please note down in your book. And next one, in your book page number 99, match the two halves of the sentence and read them. So here, match the, in your book page number 99, match the two halves of the sentence and read them. So sea turtles, which one is the correct? Come also to lay egg. Hatchling, cut open the leathery egg cell. And a turtle, use it front flippers to swim. Many factors like threaten the survival of sea turtle. So see the answer for the match the following like first one. So sea turtle come also to lay eggs. Hatchling cut open the leathery egg cell. And turtle use its front flippers to swim. Many factors like threaten the survival of sea turtles. And in your book, dear student, page number 98, in your book, Ficto Grammar. So here,
a subject and predicate. So what is mean by subject and what is the predicate? So subject is a sentence, is always a noun or a verb that can take the places of a none. Predicate means of a sentence include the verb and object or if there is one. Okay, so like verb and object is one of the like predicate. Subject means we have to select the noun. Okay, so noun or pronoun. So here we Raju, we is pronouns. Okay, Raju is a subject. So we are going to the zoo. So are going is a verb form, to object to the zoo. Raju has to rest. So Raju is the subject or noun. Has to is the meaning of verb and object. So here some exercise given. One boy and the boy broken the glass. Boy broken the glass. So you have to write he or she. He or she. So he or the name like Ramu broken the glass. And here one boy. Here the picture look like school. So he is going to school. He is going to school. Otherwise like in your name. Any other like Arun going to school. Arun is going to school. Just you have to write this sentence. So this is subject. It's the denoting for predicate. And next one, one girl. The girl has back. So here girl. So you have to write any other name. C or Rani. C or Malar. Any other girl name. In your sister name or mother name. Like you have to write. So C has a back. Or Malar has a back. So here he, she or noun or pronoun we have to using. Otherwise na, Ramu, Arun and Malar are noun or naming verb. So here we have to using verb and object. Okay. Anya book next exercise. So these are the concept in your book. So next class. So dear students, so please refer in your book exercise like page number 94 up to 99. I give the answer for the book pack question. Okay, so please write in your book. So the tables and vocabulary, you have to write the word and make the sentence and correct the correct word. And this exercise, puzzle word, puzzles and subject and predicate. Use grammar and match the following. That's enough. Okay. So let us recall in your question. So dear students, so in this video you have to learn book pack exercise, table concept, vocabulary. And answer the following question. I give some 20 questions. So write in your note. And word puzzles, meaningful sentence and match the following. Okay. Thank you. Next video you have to write one test. Thank you.